Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Visit India's first walk-through tunnel aquarium, VGP Marine Kingdom, today. Ponniyin Selvan திரைப்படத்தில் நடிகர் ஜெயம் ரவி ஏற்று நடித்திருக்கும் அருள்மொழிவர்மன் கதாபாத்திரத்தை பற்றி அறியலாம். பொன்னியின் செல்வன் கதை நாயகன் வந்தியத்தேவன் தான். ஆனால் நாவலுக்கு தலைப்பை தந்த நாயகன் அருள்மொழிவர்மன். சுந்தர சோழரின் இளைய மகனான அருள்மொழிவர்மன் சிறு வயதில் காவிரி ஆற்றில் தவறி விழுந்த பொழுது காவிரி தாய் காப்பாற்றியதால் அருள்மொழிக்கு பொன்னியின் செல்வன் என்ற பட்டம் சூட்டப்பட்டது. காவிரிக்கு பொன்னி என்றொரு மற்றொரு பெயரும் உண்டு. அருள்மொழி மிகச்சிறிய வயதிலேயே இலங்கைக்கு படையெடுத்து சென்று அவர்களை வென்றது மட்டுமின்றி போரில் சிதிலமான பகுதிகளை சீரமைத்தல், கோவில்களை புதுப்பித்தல் போன்றவற்றில் ஈடுபடுகிறார். ஒரு நாடு இன்னொரு நாட்டை வென்றுவிட்டால் வென்ற நாட்டின் படை வீரர்கள் கைப்பற்றிய நாட்டை சூறையாடுவது வழக்கம். ஆனால் அருள்மொழி அந்த வழக்கத்தை மாற்றுகிறார். சண்டை மன்னரோடும் அவர் படைகளோடும் தானே தவிர மக்களோடு அல்ல என்கிறார். அருள்மொழிவர்மன் அலட்டிக்கொள்ளாத ஆளுமை கொண்டவன். மிகுந்த தன்னம்பிக்கையும் நிதானமும் கொண்டவன். அவனுடைய செயல்முறைகள் பிறரை ஆச்சரியப்படுத்தும். எப்போது எப்படி நடந்து கொள்வான் என்பதை யாராலும் யூகிக்கவே முடியாது. வந்தியத்தேவனுடனான அறிமுகமே எதிர்பாராத விதத்தில் தான் நடக்கிறது. மாறு வேடத்தில் வந்து வந்தியத்தேவனை அசர வைக்கிறான் அருள்மொழி. ஒரு சந்தர்ப்பத்தில் வந்தியத்தேவனை வலுச்சண்டைக்கு இழுத்து வாட்போர் புரிகிறான். அதற்கான காரணம் தெரியும் போது அவனுடைய மதியோகம் வெளிப்படுகிறது. பின்னாட்களில் தன் தந்தையை காண்பதற்கும் மாறுவேடு திறனை பயன்படுத்திக் கொண்டு கோட்டை தளபதி சின்ன பழுவேட்டையரை திகைக்க வைக்கிறான். மாபெரும் ராஜ்யத்தின் வாரிசாக இருந்தாலும் நண்பனுக்காக தன் உயிரையும் பணியும் வைத்து அவனை காப்பாற்றுகிறான். தன் நண்பன் மீது அபாண்டமாக பழி சுமத்தப்படும் போதும் அவனுக்கு அரணாக நின்று காக்கிறான். அருள்மொழி பெரிதாக அலட்டிக் கொள்ளாமல் ஆரவாரம் இல்லாமல் தான் நினைப்பதை நடத்திக் கொள்ளும் திறன் படைத்தவன். இலங்கை போரில் முத்திரை பதிப்பது, வழியில் ஏற்படும் மாற்றங்களை தனக்கு சாதகமாக்குவது, அவரவர் திறமைக்கும் இயல்புக்கும் ஏற்ப மற்றவர்களை பயன்படுத்திக் கொள்வது, சோழகுலத்துக்கு எதிராக செயல்புரிந்ததாக குற்றம் சுமத்தப்படும் பழுவேட்டையர்களை தள்ளி வைக்காமல் அரவணைப்பது, இலங்கையில் தன்னை தேடி வந்த ராஜ பதவியை உதறுவது, பூங்குழலிக்கு தன் மீது காதல் என்று தெரிந்தும் தெரியாதது போல் இருப்பது, அவ்வளவாக ஈர்ப்பு இல்லாத போதும் ராஜாங்க உறவுக்காக வானதியை மணப்பது என அருள்மொழியின் செயல்கள் அனைத்துமே தனிரகம். தனிப்பட்ட உணர்ச்சிகளை விடவும் ராஜ்யத்தின் நன்மையையே மையமாக கொண்டிருக்கிறது அவன் குணம். ராஜ்யத்தில் குழப்பமும் கொந்தளிப்பும் நிறைந்திருந்தாலும் புயலை சமாளித்து நிற்கும் பாய்மரக்கப்பல் போல் அசராமல் செயல்பட்டு குழப்பங்களை தீர்க்கிறான். பின்னாட்களில் ராஜராஜ சோழனாக வரலாற்றில் மாபெரும் புகழை பெறும் அருள்மொழிவர்மன் சிறிய வயதிலிருந்தே பெருந்தன்மை, சமயோசிதம், வீரம், பொறுமை, நீதி தவறாமை போன்றவற்றின் அடையாளமாகவே இருக்கிறான். அனைவராலும் விரும்பப்படும் உன்னதமான மனிதனாக திகழ்கிறான். தனிப்பட்ட அபிலாசைகளோ விருப்பு வெறுப்புகளோ அதிகமற்ற மனிதனாகவே அருள்மொழியை காண முடிகிறது. உண்மையான மதுராந்தகனான சேந்தன் அமுதனுக்காக தன்னுடைய பதவியை தியாகம் செய்யும் அரிய செயல் அருள்மொழியின் சிறந்த இயல்பின் உச்சமாக விளங்குகிறது. Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Visit India's first walk-through tunnel aquarium, VGP Marine Kingdom, today.